de tronco. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு அட்லாஸ்டா வந்து காசிமேடுக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். செம டயர்டா இருக்கு, மணி 10:10 ஆயிடுச்சு. இன்னும் காலையில் சாப்பாடு கூட சாப்பிடல, காலையில் கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இன்றைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருக்கும், பாருங்கள். மீன்கள் ரேட் எல்லாமே புரட்டாசி மாதம் வழக்கம் போல் நல்லாவே ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. ஆனால் நான் போயிருந்த அன்றைக்கு ரொம்ப பெருசாக வந்து பெரிய மீன்கள்லாம் வரல. நான் கொஞ்சம் பெரிய மீன்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் போயிருந்தேன். சின்ன சின்ன மீன்கள், இறால், பிறகு வந்து எல்லாமே லாப்ஸ்டர் இது எல்லாம் கூட இருந்தது. இன்றைக்கு நண்டெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னென்ன மீன்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து காமிக்கிறேன். மீனோட ரேட் எல்லாம் பார்த்துட்டு போகணும் அப்படின்னா வந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குலாம் நீங்கள் போங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இதே ரேட்டுக்கு கிடைக்கும். கம்மியான ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போங்க. காசிமேட்டுக்கு போய் வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு. நானே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் போயிட்டு இருந்தேன். போய் பார்த்ததுக்கப்புறம் வந்து பெரிய மீன்கள் ரொம்ப இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் கிடச்ச மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. நானுமே ஊருக்கு போயிட்டு வந்து மீன் வந்து சாப்பிடவே இல்லை. ஏன்னா வந்து இப்போ எங்கேயுமே போய் மீன் வாங்கலை. இன்றைக்கு தான் போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இனிமேல் தான் நாங்கள் செழிப்பாக சாப்பிட போகிறோம். அதனால் இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு மீன் சமையல் வீடியோவும் வரும். மீன் சமையல் வீடியோவுக்கும் மார்க்கெட் வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம தொடர்ந்து சேனல் வந்து உங்களுக்கு புது புது ரெசிபிலாம் கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய சேனல் சீ ஃபுட் ரெசிபிக்காக தான் ஆரம்பித்தோம். நீங்கள்லாம் விரும்பி கேட்குறதுனால நான் மார்க்கெட் வீடியோவும் நான் உங்களுக்காக எடுத்து போட்டுட்ருக்கேன். எனக்கு பிடிச்சது சமையல் தான், அதனால் எனக்காகவும் நீங்கள் வந்து சமையல் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அப்படின்னா தான் நிறைய ரெசிபிஸ் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கடம்பா எவ்வளவு? 400 ரூபா கேக்குறாங்கம்மா. 400 ரூபா கேக்குறாங்களா? அதே கடம்பா எவ்வளோக்கா? 500 ரூபா கிலோ. எவ்வளோ தெரியுமா? 1.5 கிலோ இருக்குது. ரெண்டுமா? ரெண்டு 1.5 கிலோ கிலோ போட்டுருவோம். பாய் பா, அவங்க பார்த்து சீலா வாங்கிட்டு அவர் வருவார். வேணும்னா எடுத்து ₹800.
இந்த காசிமேட்டு லாஞ்சு படத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நீங்கள் நல்லா பேரம் பேசி எவ்வளோ குறைச்சி வாங்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம என்னென்ன ப்ரைஸுக்கு இதில் மீன்லாம் வாங்கணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் ரெண்டு ஷெட்டுக்கு போயிருந்தேன் இந்த தடவை மீன் வாங்குறதுக்கு. என்னென்ன ஷெட்டுக்கு போனேன், என்னென்ன மீன் வாங்கினேன் அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.